ஆத்துல நோண்டு நோண்டான், யாராவது உயிரோட பதைக்கப்படாத. ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு. ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்களா, உரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது மாத்தம் தாண்டா, அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை, ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதாண்டா. பாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்க பேர சவாஸ்கர் மாதிரி எது கிரிக்கெட் ஆடுறாரு. நீ போலியா? இது முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கா. நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்துநாதுங்கிற பேர முத்து சர்மான் பேர மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணியும் கூட்டிட்டு போறா. கவா சிட்டும் அளக்குறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா இவங்க முடிஞ்சு கௌரவம் அடுத்து இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போகடா. சொன்ன கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக தெரிந்தார், தேய்த்தார். நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆறு வயசு ஓகே, அங்க எப்படி விளக்கமாறு பிஞ்சு போயிட்டாமா? என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீணம் பறந்துகிட்ட? நீ ஆடுறா முந்திரிக்கா. அழகான முறையிலே தந்தை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். இடம் தந்தை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்? என்னங்கடா கிண்டடா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக மண்டக ஆயிரும். ஏய் அடிச்சுடா பிரச்சனை. அடிக்கடி எங்க கிட்ட வந்து போறீங்களே, வெக்கமா இல்ல? அடிக்கடி வம்புனாங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்புனுங்க. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்ன கடையை உடனே சொல்றீங்க? ஏன் இத பாரு, பாடி படினா வாழை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவைக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களும் ஆவறீங்களா? என்னடி சொன்ன? குடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு அஞ்சு பேரு தாளுக்கா. சும்மாரா, இவரை இப்படி விட்டா வாய்க்குழு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. என்ன பண்றான்னு பாத்துல. மறுபடியும் அவ வேணா நாக எழுப்பி காத்துருவாமா. நாளைக்குவோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன், உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். தந்தையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ பத்தில வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவனம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பாத்தேன். சரி உங்களுக்கு சமாளிச்சுக்கலாம். திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். இன்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உடைக்க போறாங்களோ தெரியல. விரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிடுவோம். ஏன்டா முத்தவக? என்னடா இன்னைக்கு யாரா கோழிய கூ வைக்கிறது? விஜயம் தான். என்னது? ஆமா நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமரதானே. கறி விடு, கவனிச்சுக்கிற. பாத்தியார் விட்டு கோழி தானே. நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாராவது ஓன் கட்டிருங்க. என்ன ஏண்டா முத்தரகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாடுதாருனா? பாத்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். என்ன ஒண்டி ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீங்க இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கூட போட மாட்டான். கோழி கத்தவே இல்ல. இந்த கோழி கத்தாரு பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு. ஐயோ நான் இல்ல. குட்டி சொல்ற நிக்கிறதா இங்க நிக்குதுங்க. பேசிக்கலாம்.
விஜயா ஒரு வாரம் சாப்பிடணும். ஆமா எனக்கு ரெண்டு தாமா. உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா பரவாயில்ல வையுமா? ஆமாம்மா அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா நான் முதல் பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா என்னங்க? உங்க சில பேர் சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா நான் முதல் பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா என்னங்க? உங்க சில பேர் சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. எதே நல்லா சாப்பிட்டாங்களா? அப்பா அம்மா விளையாட்டா உங்க வீட்டுல அறிவு கட்டவன்?
பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டுமல்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார்? உட்கார, வேதனாங்க யாரு? நீங்கதான். ஆமா, மறந்துட்டேன், இது வேதனா யாரு? நான் தான் சார். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? தெரியாது சார். பெஞ்சுமலை யாரு நல்ற? பெஞ்சுமலை ஏறினா விமானம் தெரியுமா சார்? விமானம் மட்டுமில்ல, ஓட்டர் ஆளும் தெரியும். யாரு நல்ற? உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. வெரி குட், நீயும் தான் என்கிட்ட படிக்கிற, இவனும் தான் என்கிட்ட படிக்கிறான். எவ்வளவு புத்திசாலி தாம இருக்கான் பாத்தியா? ஒரே வாத்தியார் தான் ரெண்டு பேரும் படிக்கிறீங்க, ஏண்டா வித்தியாசமா இருக்கீங்க? வாத்தியார் ஒருத்தர் தான் சார், ஆனா அப்பா வேற வேற. அசிங்க பிடிச்ச சத்தம் போட்டீங்க, வாய கிழிச்சிருவேன். நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும் சார். என்னடா உட்கார்லாமா சார்? நில்றா. நேத்து உங்க வீட்டுல துணி துவச்சு போட்டதுக்கு பாஸ் போறேன்னு சொன்னீங்கல்ல. நாலு பேருக்கு முன்னால அசிங்க பிடிச்சிட்டானே. உட்காரு, ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரவானா? லீவு ஆனா பாஸ். தவறு, நான் இப்ப ஒரு கேள்வி கேப்பேன், எல்லாரும் தான் தான் பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? தான் தான். ஏய், ஒரு உதாரணத்துக்கு டான் டான்னு சொன்னா இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? நான் இல்ல சார். ஐயோ, கிழிஞ்சது போ. ஏய், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லையா உதவாங்க வேணி. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட்ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருக்க. லட்சுமி, ஸ்கூலுக்கா வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். தகனமே சரியில்லை, அறுத்துக்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காம தெரு தெருவா அலையறாருங்க. ஏய், தண்ணி கூட முதல்ல பாத்து இடிச்சுக்காதீங்க. லட்சுமி, உன்னை பாத்து இவனுங்க இப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? மடப்பாச, காவி கலர்னா சாமியாருக்கு, காக்கி கலர்னா போலீஸுக்கு, வெள்ள கலர்னா விதவிக்குன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பாவம், சின்ன வயசுலயே நீ இப்படி விதவி ஆயிட்டேன்னு யாருக்காவது கவலை இருக்கு? மத்தவங்க கவலை பிள்ளை என்ன பண்றது? எனக்கு கவலையா இருக்க, ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் போது நீ போக முடியுதா? ஒதுக்கி வச்சிருக்காங்களே, பாவுக்கு தான் போக முடியுது. எங்க போறதுக்கும் விருப்பப்படல சார். அப்படியே நீ விருப்பப்பட்டாலும் உன் விருப்பத்தை வெளியே காட்டுறதுக்கு நீ வேதனை படுற. உன் வேதனைய போக்குறதுக்கு நான் கடவுள்கிட்ட கரணம் ஒண்ணு போடட்டுமா? என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் பேசுற, நீ யோசிச்சு பொண்ணு அழகா வேற இருக்க, வேற எவனாவது வந்து இப்படி பேசி உன் கைய புடிச்சுட்டாலும் வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? கேட்டா கைய அவனை தானே இப்படி நடந்துக்கிட்டா கடவுளே, தினந்தோறும் அந்த அம்மா செருப்ப கலட்டி காட்டணும், எனக்கு இந்த மாதிரி வருமானம் வரணும். சார், இவன் வருமானம் செருப்புல இருக்கு, ஏற்கனவே வாத்தியார்களுக்கு சம்பளம் பத்துற, இதுல இது வேறையாக்கும். என் சம்பளம் இப்படியே போக போகுது.